இந்திய நாட்டில் குடும்ப வன்முறையால் பாதிக்கக்கூடிய பெண்கள் மற்றும் குழந்தைகள் 80% என்று ஒரு புள்ளி விவரம் குறிப்பிடுகிறார்கள். குறிப்பாக தமிழகத்தில் அதிகமாக காவல் நிலையத்தில் பெண்களால் புகார் செய்யப்படுவது குடும்ப வன்முறை குற்றங்கள் தான். ஆகவே தமிழகத்தில் கிட்டத்தட்ட 70% குற்றங்கள் குடும்ப வன்முறையாகவே நடந்து கொண்டிருக்கிறது. ஆகவே இந்த குடும்ப வன்முறையிலிருந்து பெண்களை சட்ட ரீதியாக பாதுகாப்பதோடு ஆண் பெண் சமத்துவ கருத்துக்களையும் குடும்பத்தில் ஜனநாயகம் நிலவ வேண்டும் என்ற கருத்துக்களையும் இன்றைக்கு விழிப்புணர்வாக தமிழக மக்கள் மத்தியில் முன்னெடுத்துச் செல்வதற்கு மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சி இந்த மாநாட்டை நடத்துவது என்று ஆலோசித்திருக்கிறார்கள். குடும்ப வன்முறை என்பது குறிப்பாக பெண்கள் மீதான உடல் ரீதியாக, மன ரீதியாக, பொருளாதார ரீதியாக மற்றும் ஏதாவது பல்வேறு காரணங்களினால் அவர்கள் பல வகையான தாக்குதலுக்கு உள்ளாக்கப்படுகிறார்கள். ஆண்களால் மட்டுமல்ல, பெரியவர்கள் குழந்தைகளின் மீதான, அதே போன்று வயதான முதியவர்கள் வளர்ந்த தங்களது பிள்ளைகள் மூலமாக இப்படி வன்முறை என்பது பல்வேறு வடிவங்களில் இருந்து கொண்டிருக்கிறது. குடும்ப வன்முறையிலிருந்து பெண்களை குழந்தைகளை பாதுகாப்பதற்கான ஒரு சட்டம் 2005 நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. சிறை தண்டனை உள்ளிட்ட அபராதம் வழங்கக்கூடிய முறைகளும் அந்த சட்டத்திலே வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. காவல் நிலையம் சென்று புகார் செய்யக்கூடிய பெண்கள் மீண்டும் அதே குடும்பத்திற்கு வர வேண்டிய நிலை இருப்பதனால் குடும்பங்களுக்குள் எவ்வாறான வன்முறைகள் நிகழ்ந்தாலும் அதை சகித்துக் கொள்வது, தாங்கிக் கொள்வது என்ற முறையிலேதான் மன உளைச்சலுக்கு பெண்கள் உள்ளாக்கப்படுகிறார்கள். இது குடும்பத்தை மட்டுமல்ல தமிழ்நாட்டினுடைய, இந்திய நாட்டினுடைய ஒட்டுமொத்த சமூகத்தையும் கடுமையாக பாதிக்கும். ஆகவேதான் இந்த குடும்பங்களில் பெண்களுக்கு எதிராக, குழந்தைகளுக்கு எதிராக அல்லது முதியவர்களுக்கு எதிராக, சில இடங்களில் ஆண்களுக்கு எதிராகவும் கூட சாதிய ரீதியாக, மத ரீதியான வன்முறை தாக்குதல்களும் குடும்ப உறவுகளால் நிகழ்த்தப்படுகின்றன. ஆகவே இவைகளை குறித்து ஆய்வு செய்து அந்த ஆய்வு கொடுக்கக்கூடிய உண்மையின் மூலமாக தமிழகத்தில் குடும்ப வன்முறை என்பது தடுக்கப்பட வேண்டிய ஒன்று, தமிழ்நாடு அரசு உடனடியாக தலையிட வேண்டும் என்று நாம் வலியுறுத்திக் கொள்கிறோம். அடுத்ததாக தமிழ் இலக்கியங்களை எடுத்தாலும் சரி, இதிகாசங்கள், புராணங்கள், இன்றைய சீரியல் வரை, சினிமாக்கள் வரை, எல்லா இடங்களிலும் பெண்கள் என்பவர்கள் அமைதியாகவும் அடக்கமாகவும் இருக்க வேண்டியவர்கள் என்ற ஒரு பழமையான கருத்து தான் வலியுறுத்தப்பட்டு வருகிறது. இந்த அடக்கமானவர் பெண்களாக இருக்க வேண்டும் என்று சொல்வது, அடக்கமாகி இருப்பதெல்லாம் மயானங்களில் தான் அடக்கமாகி இருப்பார்கள். ஆனால் அந்த அடக்க ஒடுக்கம் என்பது பெண்களுக்குத்தான் இருக்க வேண்டும். எந்த அநீதி இழைக்கப்பட்டாலும் பெண்கள் சகித்துக் கொள்பவர்களாக, பூமியை போன்று தாங்கிக் கொள்பவர்களாக இருக்க வேண்டும் என்ற கருத்தையை தான் மீண்டும் மீண்டும் இதிகாசங்களில், புராணங்களில், சீரியல்கள் வரை வலியுறுத்தப்பட்டு வருகிறார். அதனுடைய தாக்கமும் இந்த சமூகத்தில், குடும்பத்தில் பெண்களுக்கு எதிரான வன்முறையில் மிகப்பெரிய ஒரு அழுத்தத்தை இன்றைக்கும் கொடுக்கிறது என்று நாம் பார்க்கின்றோம். அது மட்டுமல்ல, நலாயினி தன்னுடைய கணவனுடைய வேண்டுகோளு கிடங்க கூடையிலே வைத்து சுமந்து சென்றதாகவும், அதே போன்றுதான் மதுரை அரசனை தட்டி கேட்ட கண்ணகி குடும்பத்தில் தன் கணவனை தட்டி கேட்க முடியாதவராகவும், இன்னும் ராமாயணத்தில், மகாபாரதத்தில் இப்படி பல்வேறு இலக்கியங்களை எல்லாம் எடுத்துக்கொண்டால் அங்கு பெண்கள் சந்தித்த வன்முறைகள் ஏராளமாக இருந்து கொண்டே இருக்கிறார். அது மட்டுமல்ல, நம்முடைய சங்க இலக்கியத்தில் ஔவையார் அவர்களுக்கு ஒரு மிக முக்கியமான பாத்திரம் இருக்கிறது. ஆனால் ஔவையார் அவர்களே தன்னுடைய பாடலில் தையல் சொல் கேளே என்று அவர் பாடியிருக்கிறார்.
ஒரு பெண் புலவர் தையல் சொல் கேளே, பெண் சொல்வதை கேட்காதே என்று சொல்வது என்பது அந்த காலகட்ட தமிழ் சமூகத்தை படம்பிடித்து காட்டுகிறது. ஏதோ ஒரு வகையில் ஆணாதிக்கம் என்பது தமிழ்நாட்டின் சமூக அமைப்பில் குடும்பம் வரை அது நீடித்துக் கொண்டிருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். ஆகவே இத்தகைய நிலைமைகளிலிருந்து பெண்களை கொண்டு வருவதற்கும் கல்வி வேலை இவை இருந்தாலும் பெண்கள் குடும்ப வன்முறைகளால் பல வகையில் பாதிக்கப்பட்டு மௌனமாகி கண்ணீர் விடக்கூடிய பல்வேறு நிகழ்ச்சிகள் இன்றைக்கும் தொடர்கதையாகிக் கொண்டிருக்கிறது. ஆகவே கொரோனா காலங்களில் குடும்ப வன்முறையால் பாதிக்கப்பட்ட குழந்தைகள் பெண்கள் கிட்டத்தட்ட 38% மேல் என்று ஒரு புள்ளி விவரம் குறிப்பிடுகிறது. ஆகவே ஒரு இத்தகைய நிலைமைகளிலிருந்து நம்முடைய பெண்களை வீடுகளில் வெளியில் சொல்ல முடியாத மன உளைச்சலுக்கு ஆளாகி இருக்கக்கூடிய கணவரால், தந்தையால், சகோதரரால், இன்னும் இருக்கக்கூடிய குடும்ப உறவுகளால் பாதிக்கப்பட்டு கொண்டே இருக்கக்கூடிய குடும்ப அமைப்பை ஒரு ஜனநாயக ரீதியாக ஒரு புதுமையான இடத்திற்கு கொண்டு சென்று வன்முறையை தடுக்க வேண்டும், அது தவிர்க்கப்பட வேண்டிய ஒரு குற்றம் என்ற முறையிலே மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சி வரக்கூடிய 19ஆம் தேதி சென்னையிலே ஒரு மிகப்பெரிய கருத்தரங்கை நடத்துகிறது. நீங்கள் அனைவரும் இந்த மாநாட்டிற்கு கருத்தரங்கிற்கு நீங்கள் வர வேண்டும் என்று உங்களை பணிவன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.